வாக்யஜ்ஞேன கல்பதாம். யஜ்ஞார்த்தாத் கர்மணோன்யத்ர லோகோயம் கர்ம பந்தனஹ ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்தசங்கஸ் ஸமாசர. சங்கராச்சாரியருக்கு சொல்கிறார், எச்ச மன்யசே பந்தார்த்தத்வாத்து கர்ம ந கர்த்தவியம் இது ததப்பி அசத் கதம். இப்போ அர்ஜுனன் சொல்லலாம், என்ன பண்ணினாலும் வாட் எவர் ஆக்ஷன், கர்மணா பத்தியதே ஜந்து வித்யாச்ச விமுச்சியதே தஸ்மாத் கர்மன குர்வந்தி எதய பாரதரிசினா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது, ப்ரஹஸ்பதி வச்சனம்னு சொல்கிறாங்க அது. ஆக அதாவது செயலால் எல்லோரும் கட்டுண்கிறார்கள், அறிவால் எல்லோரும் விடுபடுகிறார்கள். ஆகவே உயர்ந்த லட்சியத்தை உணர்ந்த பெரியோர்கள், முயற்சியாளர்கள், புலன்களை கட்டுப்படுத்தியவர்கள் என்னென்னா கர்ம ந குர்வந்தி. ஒரு ஸ்லோகம் அது, கர்மணா பத்தியதே ஜந்து, வேலை பண்ணினாலே இந்த ஜீவன் மாட்டிப்பான். அது லௌகிகம் வா வைதிகம் வா. வித்யாச்ச விமுச்சியதே, ஞானத்தினால மோட்சம் அடைகிறோம். தஸ்மாத், எனவே கர்ம ந குர்வந்தி, வேலை பண்ணுற எந்த லௌகிகமோ வைதிகமோ பண்ணுறது இல்லை, ஏதோ உடம்பை மாத்திரம் காப்பாற்ற சுரண்டதும் இல்லை. சொசைட்டியிலேருந்து யாரும் கொடுத்தாலும் வேண்டான்னு விட்றான், எனக்கு இந்த உடம்பை காப்பாற்றினா போகிறோம்ப்பா, ஏதோ இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போட்டோம், சாகிற வரைக்கும் இதை எப்படி மெயின்டைன் பண்ணோ பண்ணிட்டு போகிறேன், அவ்வளோதான். எனக்கு வந்து விஷய சுகம் அனுபவிக்கணும்னு ஆசையில்லை, அதனால் எத்தையாக போட்டார். பாரதரிசினா, உயர்ந்த மேலான விஷயத்தை நன்றாக உணர்ந்த பெரியோர்கள் செயல் புரிவதில்லை அப்படின்னார். அது மாதிரி அர்ஜுனன் நினைக்கலாம், இங்கே கிருஷ்ணர் சொல்கிறார், எப்படி பண்ணினா பந்தம் இல்லைன்னு நான் சொல்கிறேன். ஏற்கனவே சொன்னார் எங்கள் 39வது ஸ்லோகம் 2வது அத்தியாயத்தில், ஏஷா தேபிஹிதா சாங்கியே புத்திர் யோகே த்விமாம் ஸ்ருணு புத்தியா யுக்தோ யயா பார்த்த கர்மபந்தம் பிரகாசியசி. அர்ஜுனா, எந்த புத்தியோடு உன்னை இணைத்து கொண்டால் கர்மபந்தத்திலிருந்து நீ விடுபடுவியோ அந்த புத்தியை உனக்கு நான் சொல்லித்தரேன்னார். இப்போ திரும்பவும் இங்கே எம்ஃபசைஸ் பண்ணுறார் இந்த ஸ்லோகத்தில், யஜ்ஞார்த்தாத் கர்மணா, யஜ்ஞார்த்தம் யஜ்ஞார்த்தம் கர்ம, யஜ்ஞார்த்தம்னா கடவுளின் பொருட்டு. இந்த இடத்துல ரெண்டு புரிஞ்சுக்கோங்க, ஈஸ்வரார்த்தம், அப்புறம் ஈஸ்வரன்கிறது வந்து சமூகத்துக்கு அந்நியம் கிடையாது, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸ்வரன்னா எங்கேயோ ஒரு மலை மேலே உட்கார்ந்துருக்கிற முருகன் இல்லை, ஈஸ்வரன்னா எங்கேயோ இருக்கிற சுவாமி இல்லை, கிருஷ்ணரோ ராமரோ அவங்களாம் இல்லை. ஈஸ்வரன்கிறது நத்திங் பட் சொசைட்டி, இந்த சமூகம், ஒட்டு மொத்த சமூகம், இன்க்ளூடிங் அனிமல்ஸ் எல்லாம் சேர்ந்து தான். அதாவது என்விரோன்மெண்ட்டு, நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய நதிகள், விருட்சங்கள், மக்கள் எல்லாம் சேர்ந்து தான், இதில் யாரையும் விட முடியாது. ஆனால் கடவுள்னு சொன்ன உடனே நம்ம மனசு எங்கே போயிடும்னா, எங்கேயோ இருக்கார் சொர்க்கத்தில், என்ன ஃபாதர் இன் ஹெவன், அங்கே இருக்கார், இங்கே இருக்கார், அவருக்காக பண்ணணும் அப்படி அர்த்தத்தில் நம்ம சொல்கிறது இல்லை. இறைவன் விஷ்ணு, யஜ்ஞோவை விஷ்ணுன்னா இறைவன் எங்கே இருக்கார்னு, எங்கே இல்லை, அதான் நம்ம சித்தாந்தமே. கிராமத்தில் இருக்கிறவனு கூட தெரியுமே கடவுள் எங்கேயும் இருக்காருங்க அப்படிம்பா, சாதாரணமாக சொல்லுவோம் நம்ம ராமசாமி சுப்புசாமி எல்லா சாமியும் சொல்லுவாங்க, எல்லாருக்கும் தெரியும் கடவுள் எங்கேயும் இருக்கார். கடவுள் எங்கேயும் இருக்கார்னா என்னவா, கடவுள் எங்கேயும் இருக்காரா எல்லாமா இருக்காரா? கடவுள் எங்கும் இருக்கிறார், எப்பொழுதும் இருக்கிறார், எல்லாமாகவும் இருக்கிறார். ஞாபகம் வச்சும், கடவுள் நமக்கு வந்து இந்த பக்குவம் இல்லாததுனால ஒரு இடத்துல வச்சு வழிபடுறோம், ஆனால் அங்கே மாத்திரம்தான் இருக்காருன்னு அர்த்தம் கிடையாது. கடவுள் இல்லாது எங்கே இருக்குது? அணுவிற்கணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் எங்கேயும் அனோரணியான் மகத்துவமகியான் இல்லாத இடம் எங்கே? சரி, ஆக
கர்ம யஜ்ஞார்த்தம், அதுதான் இந்த கர்மணாங்கிறதுக்கு முன்னாடி அது போட்டுக்கணும். யஜ்ஞார்த்தாத் கர்ம, தனியாக போடணும் அந்த கர்மா, சப்ளை பண்ணணும். யஜ்ஞார்த்தாத்னா என்ன அர்த்தம், யஜ்ஞத்தின் பொருட்டு செயல் புரிய வேண்டும், யஜ்ஞத்தின் பொருட்டு செயல் புரிய வேண்டும், வேள்வியின் பொருட்டு செயல் புரிய வேண்டும். இந்த இடத்துல யஜ்ஞங்கிற பதம் வந்திருக்கு. இந்த யஜ்ஞங்கிற சொல்லுக்கு நிறைய அர்த்தம் சொல்ல போகிறோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கெங்கே எப்படி அர்த்தம் சொல்ல போகிறேன்னு பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல யஜ்ஞம்னு சொன்னால் கடவுள். கடவுள் என்றால் சொசைட்டி. சொசைட்டினா என்ன, சமூகம். இந்த இது அவங்க இந்த உடம்பே சமூகம்னு வச்சுக்கோங்க. இதில் எல்லா பார்ட்டும் ஒழுங்காக வேலை செய்கிற மாதிரி, முழங்கால் வேலை செய்யணுமே, முதுகு வேலை செய்யணும், முதுகில் இருக்கிற தண்டெல்லாம் வேலை செய்யணும், எல்லாம் வேலை செஞ்சாகணும். அது மாதிரி ஹோல் சொசைட்டி, அதுவே கடவுளுடைய உடம்பாக சொல்கிறது. அதுதான் சஹஸ்ரசீருஷா புருஷா தேன தேவா அயஜந்த. இந்த வேத மந்திரம் என்ன சொல்கிறது, அந்த படைத்த இறைவனையே ஹோமத்தில் போட்டானான். என்னது, தை யஜ்ஞம் பரிஹிஷி பிரௌக்ஷன் புருஷஞ்சாத்தமக்ரதா தேன தேவா யஜந்த அபத்ரன் புருஷம் பசும். அந்த புருஷனையே அந்த ஹோமத்தில் போடுற சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிவிட்டாங்களாம். சிருஷ்டிகர்த்தாவே படைத்தவனே இந்த படைப்பில் தன்னை ஆகுதி சமர்ப்பித்து கொண்டான் அப்படின்ட்டு இருக்கு அந்த மந்திரத்தில். கிரியேட்டரே என்ன பண்ணிவிட்டாராம், இந்த கிரியேஷனுங்கிற ஹோமத்தில் தன்னை ஆஃபர் பண்ணிட்டாராம். அதுலேருந்து என்ன தெரிகிறதுன்னா, படைத்தவனே படைப்புக்கு படைப்பில் தன்னை தியாகம் செய்து கொண்டால் கொண்டான் என்றால் படைக்கப்பட்ட நாம் நம்மை தியாகம் செய்ய வேண்டும் என்று சொல்லவும் வேண்டுமா அப்படின்னு அர்த்தம். படைத்தவனே படைப்பில் தன்னை வழங்கி கொண்டான் என்றால் படைக்கப்பட்டவர்களாகிய நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அந்த மந்திரம் சொல்கிறது. ஆக எதுக்கு இது சொல்கிறோம்னா, யஜ்யம் யஜ்யத்துக்காக கர்மா பண்ணு, உன் வீட்டுக்காக இல்லை. உன் வீடு அதுக்குள்ளே அண்டர்ஸ்டுட், உன் வீடு குடும்பமெல்லாம் இது. அந்த காலத்தில் அப்படி பண்ணுவாங்க. இப்போது கிராமத்தில் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் மற்ற ஜனங்களே சேர்ந்து செஞ்சு கொடுத்துருவாங்க. இந்த சாதாரணமாக வேலை செய்கிறவங்களாம் இருப்பாங்க ஊரில் வந்து, விளைஞ்சால் போகிறோம், மூணு போகம் விளையும், விளைஞ்ச உடனே போயிடும். மூணு போகம்னா சாதாரணமாக சில சமயம் ரெண்டு போகம் இருக்கும், அந்த பெரிய கிச்சடி சம்பாலெலாம் போட்டால் என்ன ஆகுது, அது மாதிரி இருக்குது. வேறு வேறு பயிர்கள்லாம் இருக்குது. அவங்களும் அந்த நிறைவோடு வாழ்ந்தார்கள். இப்போ எவ்வளோ வச்சுருந்தாலும் நிறைய மாட்டேங்கிறதே, என்ன இருந்தாலும் நமக்கு இன்செக்யூரிட்டி போக மாட்டேங்கிறதே. அந்த கிராமத்து வாழ்க்கையில், விவசாயம் சார்ந்த வாழ்க்கையில் இருந்த மன நிறைவு இப்போ இல்லை. இப்போ இங்கே ஒரு சுவாமி உட்கார்ந்துருக்கார் பின்னால். அந்த சுவாமி, அந்த சுவாமியோட ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லியிருக்கார் அவர் எங்கிட்ட. அதாவது அவர் ஊர்லேருந்து அவர் சென்னைக்கு போகிறேன்னாராம். அந்த ஊர்க்காரன் ஒருத்தர் இருக்கான் அவரோட ஃப்ரெண்டு. அந்த ஃப்ரெண்டு வந்து இவர் சொன்னாராம், நாம் சென்னைக்கு போக போகிறேன் அப்படின்னு. அங்கே போய் என்னத்தடா பார்க்க போகிறேன், இதெல்லாம் இந்த லேண்டை விட்டுட்டு, இந்த பூமியை விட்டுட்டு, இந்த மண்ணை விட்டுட்டு அங்கே போய் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டார்னு சொல்லுவார் அந்த சுவாமி, நம்ம ஞான சிவானந்தர். அவர் வந்து அப்படி சொன்னால் எனக்கு என்னவோ மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி இந்த சமூகம் நிறைவான சமூகம். இப்போ வந்து இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன், குளோபலைசேஷன், ஃபுல் ஆஃப் கேட்ஜெட்ஸ் எல்லாம் இருந்தும் நிறைவில்லையே பாவம் ஜனங்களுக்கு. அது நம்ம என்ன பண்ணுறோம்னா, இதுக்கு பேர் அனுதாபப்படுறதா பரிதாபப்படுறதா. தாபம்னாலே துக்கம், பரிதாபம், சுற்றி நின்று அழறது, அதுக்கு பேர் பரிதாபம். அனுதாபம்னா என்னென்னா, எம்பத்தி. அவனை அணு யார் தவிச்சுன்னு இருக்கானோ அவனோட சேர்ந்து நாமளும் தவிக்கிறது, அதுக்கு பேர் அனுதாபம். எல்லாம் சம்ஸ்கிருத வேர்டு, அனுதாபம், பரிதாபம், சந்தாபம். ஆக யஜ்ஞார்த்தாத் கர்ம, யஜ்ஞத்துக்காக கர்மாவை பண்ணு. நீ பண்ணுற போது உனக்கு ஒரு ஆட்டிடியூட் இருக்கணும், பண்ணுறதெல்லாம் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பண்ணுறதெல்லாம் ஈஸ்வர ஆராதனை. இந்த ஜபம் பண்ணி நான் என்ன பிரார்த்தனை பண்ணுறேன்,
ஊரில் இருக்க அத்தனை பேரோட புத்தியும் நல்ல வழியில் போட்டோம் அப்படின்னு தானே பண்ணுறேன். அந்நத்திர இந்த யஜ்ஞார்த்தங்கிறது சங்கராச்சாரிய சொல்ற யஜ்ஞோவை விஷ்ணு தைத்திரிய சம்ஹிதா இது ஸ்ருதே ஹே யஜ்ஞா ஈஸ்வரா ததர்த்தம் யத் கிரியத்தே தத் யஜ்ஞார்த்தம் கர்ம அப்படிங்கிறார். அந்நத்திர அந்நத்திரன்னா கர்மணா அந்நத்திர, இப்போ தான் இந்த கர்மணா அந்நத்திரன் கர்மத்தை காட்டிலும் அயம் லோகா, ஏதாவது ஈஸ்வரனுக்காக பண்ணுற சமூகத்துக்காக கர்மத்தை பண்ணுறவனை காட்டிலும் சுயநலத்தோட கர்மத்தை பண்ணினா அந்த கர்மம் அவனை கட்டும், துன்பங்களை கொடுக்கும்னு அர்த்தம். தன்னுடைய செல்ஃபிஷ் ஆக்டிவிட்டீஸுக்கு துக்கம் நிச்சயம் அப்படிங்கிறார். சுயநலத்தோட ஊர் எப்படி போனால் எனக்கு என்ன, எல்லாத்தையும் நான் வச்சுப்பேன், ஊரில் கஷ்டம்னா இவன் வீட்டுக்குள்ளே ஏகப்பட்ட அரிசி இருந்தால் கூட கொடுக்க மாட்டான், பாவம் ஜனங்கள்லாம் தவிக்கிறாங்கப்பா மழை பெஞ்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அது ஊர் நாளைக்கு எல்லோரும் எனக்கு கொடுப்பானாம்மா, எனக்கு ஒரு கஷ்டம்னா எவனா கொடுப்பானா அப்படிமா, உனக்கு கஷ்டம் வந்தால் கொடுப்பாருப்பா கடவுள் கண்டிப்பாக, யார் மூலமாக கொடுப்பா, இவன் கொடுக்குறானோ இல்லையோ யாரோ ஒருத்தர் வந்து கொடுப்பார் அப்படின்னா எனக்கு அதுலாம் நம்பிக்கை இல்லை, அவனுக்கு அவனோட அரிசியில் தான் நம்பிக்கை. அது மாதிரி தான் அவனுக்கு அவன் வச்சுருக்கிற அரிசி அதில் இருக்கிறது தான் அவனுக்கு நம்பிக்கை, அது காப்பாற்றும்னு நினைக்கிறான், அதை கொடுத்தா கடவுள் உனக்கு வேறு வகையில் கொடுப்பார் காப்பாற்றுவார்னு சொன்னான். இந்த பாருங்கள் இந்த மூட நம்பிக்கையெல்லாம் நமக்கு வேண்டாம், அதுக்கு பேர் மூட நம்பிக்கை. இது யார் சொல்லி கொடுத்தாருண்ணா, ஒரு தாடி வச்சு வெள்ளை வெள்ளைன்னு உயரமாக ஒருத்தர் தடி வச்சுருந்தார், வேஷ்டி கட்டின்னு வந்தார், கருப்பு சட்டை போட்டுன்னு வந்தார், அவர் தான் சொல்லி கொடுத்தாருண்ணா. அந்நத்திர கர்மணா அந்நத்திர அயம் லோகா, அயம் லோகான்னு சொன்னால் இந்த ஜனங்கள்னு அர்த்தம், ஜனங்கள் அயம் ஜீவா, இந்த சரீரத்தில் இருக்கிற உயிர்களெல்லாம் கர்மபந்தனா, கர்மபந்தனஹான்னு அர்த்தம் கர்மத்துக்கு பந்தப்பட்டு சுகதுக்கத்துக்கு ஆளாகும், அல்ப சுகத்துக்கும் அனந்த துக்கத்துக்கும் ஆளாகும், கொஞ்சம் சுகம் நிறைய துக்கம். ஆக அயம் லோகா கர்மபந்தனஹா, இந்த ஜனங்கள், இந்த ஜனங்கள்னால் இந்த இடத்துல மனுஷனுக்கு தானே இதெல்லாம், ஹியூமன் பாடியில் இருக்கிற சோல்ஸுக்கு தானே. ஆக அயம் லோகா கர்மபந்தனஹா பவதி, கர்மணா அந்நத்திர யஜ்ஞார்த்தாத் கர்மணா அந்நத்திர, அப்படி படிக்கணும். யஜ்ஞத்தின் பொருட்டு செய்யக்கூடிய கர்மத்தை காட்டிலும் தன் பொருட்டு செய்யக்கூடிய கர்மமானது கர்மபந்தத்தை கொடுக்கும். ஆகவே நீ என்ன பண்ணணும்னா, ஹே கௌந்தேய அர்ஜுனா ததர்த்தம் கர்ம சமாச்சர, அதுக்காக வேண்டி நீ கர்மத்தை பண்ணு. ஆனால் வந்து ஊருக்காக பண்ணுறேனே அப்படிங்கிறதுக்காக வேண்டி, எனக்காக பண்ணினா நல்லா பண்ணுவேன், ஊருக்காக பண்ணுற போது ஏனோதானோன்னு தான் பண்ணுவேன்னா, உனக்காக பண்ணுற போது கூட ஏனோதானம் பண்ணிக்கலாம், ஊருக்காக பண்ணுற போது இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு பண்ணணும். இதெல்லாம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸுக்கு போய் சொல்லிக் கொடுக்கணும், நீ ஒன்றும் சும்மா வேலை பண்ணலை, சொசைட்டிலேருந்து நிறைய பணம் வாங்குற, தயவு செஞ்சு இதெல்லாம் ஒழுங்காக பண்ணு, பண்ணலேன்னு சொன்னால் அவ்வளவுதான், உன் வம்சமே ஒன்றும் உருப்படியாக இருக்காது, சொல்லணும். ஆ ததர்த்தம், ததர்த்தம்னா யஜ்ஞார்த்தம் சமூகார்த்தம், சம் ஆச்சார, சும்மா ஏனோதானம் பண்ணக்கூடாது, சம்யக்கு ஆச்சார நன்றாக செய். அப்புறம் இன்னொரு கண்டிஷன் போட்டார், முக்த சங்கா, பண்ணுற போது நானாகவும் பண்ணுறேன் ஞாபகம் வச்சுங்க, இந்த ஊருக்கு நான் தான் இந்த ஆஃபீஸர் அதனால் நான் பண்ணுறேன் அப்படின்னா பகவான் பார்த்துப்பார், உனக்கு வந்து பொறுப்பு கொடுத்துருக்குப்பா, மண்டகணம் அதுக்கு இன்னும் கொஞ்சம் மாக்காம்பர், நம்ம இவர் கிருபானந்த வாரியார் சுவாமி ஒரே மாக்கா அப்படிம்பார், மாக்கானா மண்டகணம், கிருபானந்த வாரியார் அப்படி சொல்லுவார், அவருக்கு ஒரே மானா காணா அப்படிம்பார். அப்படி பண்ணக்கூடாது, வேலை பண்ணுற போது ரொம்ப பெரிய பாக்கியம் நினச்சிட்டு பண்ணணும்ப்பா, உனக்கு பதவிங்கிற அதிகாரத்தில் அகங்காரமெல்லாம் வரக்கூடாது, எந்த பதவியாக இருந்தாலும் சரி. ஆகையினால் முக்த சங்கஹா, முக்த சங்கஹான்னு சொன்னால் சங்காத்து முக்தா, நம்ம ஊரில் தான் இந்த போலீஸ்லாம் இப்படிலாம் மோசமான வார்த்தைகள்லாம் பேசுகிறது, ஃபாரினில் எங்கேயும் அதை பார்க்க முடியாது. ஹியூமன் ரைட்ஸ் சும்மா ஒன்றும் இல்லை, நம்ம வேணும்னு பண்ணியிருக்க மாட்டோம், ஏதோ சின்ன தப்பு பண்ணியிருந்தோம்னா வந்து அழகாக நிறுத்தி வச்சு சார்
நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, அதனால் எக்ஸ்கியூஸ் மீன் வேறு சொல்லுவான். எப்படி நம்ம பண்ண தப்புக்கு அவன் எக்ஸ்கியூஸ் சொல்கிறான், என்ன எக்ஸ்கியூஸ் மீ நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அதனால் உங்களுக்கு ஃபைன் போட்டிருக்கு, அப்படி தானேப்பா? எங்கேயாவது சொல்லுவானா, கண்டபடி பேசுவானா, யோ கண்ணு இருக்கா இல்லையா, வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டியா, சாவு கிராக்கி, என்ன யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழியாவது போன்று இனிதாவது எங்கும் காணும். கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட், தப்பு பண்ணிட்டான்னா அவனை மரியாதையாக தானே டீல் பண்ணணும். அந்த கல்ச்சர்லாம் நம்ம ஊரில் கிடையாது, எல்லாருமே அப்படி இருக்குது. முக்த சங்கா அவர் சொல்லுவார், நம்ம போய் நம்ம அந்த ஆஃபீஸர்கிட்ட கேட்டோன்னு வச்சோங்களேன், ஏன் சார் இப்படிலாம் பேசுகிறீங்க, உங்களுக்கு உங்களுக்கு பர்சனலாக இது கெடுதல் இல்லையான்னா, கெடுதல் தாங்க, ஆனால் இப்படிலாம் இல்லைன்னா இவங்கெல்லாம் கேட்க மாட்டானுங்க அப்படின்னு. ஏன் கொஞ்சம் மாற்றி பாருங்களேன், ட்ரை பண்ணி பாருங்களேன், அவனே பயந்துடணும், என்ன என்ன வாங்க 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 வாங்க, நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு நான் சொல்ல முடியும். எப்படி சொல்கிறது? முக்த சங்கா, முக்த சங்கான்னா டிட்டாச்சாக பண்ணணுங்கிறார். டிட்டாச்சாக என்ன, அதை வந்து ரொம்ப உனக்கு அபிமானத்தோடு பண்ணப்படாது, பொறுப்புங்கிற உணர்ச்சியோடு பண்ணணும். ஆக செயலிலும் செயலின் விளைவிலும் பற்றற்று, இந்த அசக்தா முக்த சங்கா. பின்னால் சொல்ல போகிறார், முக்த சங்கோனகம் வாதி திருத்யுத்சாக சமன்விதா. ரொம்ப அழகான ஸ்லோகம், 18வது ஸ்லோகம் அத்தியாயத்தில் இருக்குது. முக்த சங்கா அனகம்வாதி திருத்யுத்சாக சமன்விதா சித்திய சித்தியோர் நிர்விகாரா கர்த்தா சாத்விக உச்சியதே. 26வது ஸ்லோகம், முக்த சங்கா அனகம்வாதி திருதி உற்சாக சமன்விதா சித்திய சித்தியோ நிர்விகாரா கர்த்தா சாத்விக உச்சியதே. சாத்விக கர்த்தா, ராஜசகர்த்தா, தாமசகர்த்தாவை பற்றி சொல்ல போகிறார். இதெல்லாம் கனெக்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்லோகத்தை சொன்னால் அங்கே ஞாபகம் வருது பாருங்க, அதுதான் படித்ததோட பிரயோஜனம். ஆ, முக்த சங்க சமாச்சார, முக்த சங்க சமாச்சாரனா நீ பண்ணுற வேலையில் அட்டாச்மெண்ட் இல்லாமல் பண்ண, அப்போ பார்த்தா உனக்கு பண்ணுற இதே தெரியாது, அந்த ஃபீலிங்கே தெரியாது. நம்ம வந்து ஏதோ பெரிய வேலை பண்ணுறோங்கிற மாதிரிலாம் தெரியாது, டென்ஷனே இருக்காது, அது ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாலாம் பண்ண மாட்டோம். இப்படி விளையாடுற மாதிரி விளையாட்டாக நம்ம பண்ணிவிடுவோம் காரியத்தை. சரி, இந்த ஸ்லோகம் பூர்த்தி பண்ணுறேன். ஆக இங்கே இந்த ஆட்டிடியூடை ஆரம்பிச்சிருக்கார் பகவான். அதாவது பூஜையாக பண்ணு, முதல்ல என்ன சொன்னார், பகவானோட கட்டளைன்னு பண்ணு, இது பகவானுக்கு பண்ணுற பூஜைன்னு பண்ணு. இது ஆட்டிடியூட், கர்மத்தில் நம்ம வைக்கிற பாவனை. நான் பூஜை பண்ணுறேன், பகவான் பூஜை ஏற்றுக்கிறார். அதனால் கோயிலில் போய் உள்ளுக்குள்ளே போய் சுவாமிகிட்ட போய் புஷ்பம் போட்டால் தான் பூஜை இல்லை. வந்திருக்கிற ஒரு ஆஃபீஸில் ஒருத்தர் வந்திருக்கார், வந்திருக்கிற வந்து வாங்க உட்காருங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம், அதுவே பூஜை. வந்தவனை ரெஸ்பெக்ட் பண்ணி அன்பாக பேசி வந்த காரியத்தை அங்கே உட்காந்து கதை பேசிட்டு அரட்டை அடிச்சுட்டு 10 தரம் காஃபிக்கு போயிட்டு வந்துட்டு காஃபிலாம் டேபிளில் வச்சுட்டு கதை பேசிட்டு கை கடியில் இப்படி பணத்தை வாங்கிட்டு அந்த பாபமெல்லாம் பண்ணக்கூடாது. ஆக முக்த சங்கான்னா கர்ம பல சங்க வர்ஜிதாங்கிறார் சங்கராச்சாரியர். செயலிலும் செயலின் விளைவிலும் பற்றற்றவனாய் அப்படிங்கிறார். சமாச்சார ரொம்ப முக்கியம், நன்றாக செய்யணும், ஏனோதானோன்னு பண்ணக்கூடாது.